கடுமையான குடிநீர் பஞ்சம் இருக்கிறது. குடிப்பதற்கு ஒரு வாய் தண்ணீர் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை. அரசாங்கத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று தன்னுடைய குடிமக்களுக்கு குடிநீர் வழங்குவதுதான். ஆனால் எந்த திட்டமிடலும் இல்லாத காரணத்தினால் அதிமுக அரசாங்கம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் ஆக்கிவிட்டது. நமக்கு தெரிந்த இந்த நூறாண்டு காலத்தில் இதை போல ஒரு குடிநீர் பஞ்சம் வந்தது கிடையாது. அந்த காலத்தில் தொழில்நுட்பம் கிடையாது, விஞ்ஞானம் வளரவில்லை. ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்பம் இருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஒரு அரசாங்கம் நினைத்தால் எளிதாக குடிநீர் கொடுக்கலாம். ஆனால் அந்த முயற்சியில் இந்த அரசாங்கம் இறங்கவில்லை. இன்னும் லாரிகள் மூலமாகவே தண்ணீர் கொடுக்கலாம் என்கின்ற கற்காலத்தில் இருக்கிறார்கள். வேண்டுமானால் லாரிகள் மூலமாக தண்ணீர் கொடுப்பது அவர்களுக்கு லாபமாக இருக்கலாமே ஒழிய மக்களுக்கு அதனால் எந்த லாபமும் இல்லை. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை குடிநீருக்காக எவ்வளவு செலவு செய்திருக்கிறது, அதனால் எவ்வளவு குடிநீர் வழங்க முடிகிறது என்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு மடிக்கணினி என்கிற லேப்டாப் கொடுக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை பற்றிய தவறான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மிகவும் மதிப்பு குறைவான மடிக்கணினிகளை வாங்கி ஒரு உயர்தர லேப்டாப்பினுடைய விலை என்னவோ அந்த விலைக்கு கொடுக்க முயற்சிப்பதாக சொல்கிறார்கள். இதை போன்ற குற்றச்சாட்டுகள் வராமல் முதலமைச்சர் பார்த்து கொள்ள வேண்டும். டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தொலைக்காட்சி பெட்டிகள் கொடுத்தார். அந்த தொலைக்காட்சி பெட்டிகளை கொள்முதல் செய்ய, அதனை பொதுமக்களுக்கு கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு கமிட்டியை நியமித்தார். அந்த கமிட்டி தான் தொலைக்காட்சிகளை போய் பார்வையிட்டது, விலை பேசியது, பணம் கொடுத்து வாங்கியது. எனவே அதில் சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு செய்தியும் வராமல் போனது. எனவே இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் அதை மனதிலே வைத்து இந்த மடிக்கணினிகள் வாங்குவதற்கு சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து எதிர்கட்சிகளுடைய தலைவர்களையும் ஒன்று கூட்டி ஒரு கமிட்டி அமைத்து அதன் மூலமாக அதை வாங்க வேண்டுமே ஒழிய இன்றைக்கு என்ன செய்திகள் வருகின்றன என்று சொன்னால், ஏறக்குறைய அந்த கொள்முதலில் மட்டும் 300 கோடி ரூபாய்க்கு தவறுகள் நடப்பதாக செய்திகள் வருகின்றன. எனவே முதலமைச்சர் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது ஒரு தொடர்ச்சியான திட்டம், ஒவ்வொரு ஆண்டும் அந்த திட்டம் நடைபெறுகிறது. எனவே ஒவ்வொரு ஆண்டும் அந்த திட்டத்தால் மாணவர்களுக்கு சிரமம் வருகிறது, பொதுப்பணம் விரயமாகிறது. எனவே முதலமைச்சர் அவர்கள் எவ்வித சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காமல் சட்டமன்ற எதிர்கட்சியை சார்ந்த அனைத்து கட்சிகளையும் சார்ந்த தலைவர்களை ஒன்றழைத்து அவர்கள் மூலமாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமே ஒழிய சந்தேகத்திற்கிடமான வகையில் நிறைவேற்றக்கூடாது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். குடிநீர் பஞ்சத்தை போக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்னா, இந்திய வானிலை மையம் உங்களுக்கு வந்து வடகிழக்கு பருவமழை பொய்த்த பொழுதே சொன்னார்கள், வடகிழக்கு பருவமழை பொய்க்கும், தென்மேற்கு பருவமழையும் எதிர்பார்க்கிற அளவிற்கு பெய்யாது என்று சொன்னார்கள். இது அரசாங்கத்திற்கு தெரிந்த விஷயம். உடனே அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஏரி குளங்களை ஆழப்படுத்தி இருக்க வேண்டும். 1 மீட்டர் அளவுக்கு ஆழப்படுத்தி இருந்தால் இப்பொழுது குறைந்தபட்ச அளவாவது தண்ணீர் தேங்கி இருக்கும். 2வது, புதிய ஏரிகள் குளங்களை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
இருக்கிற ஏரி குளங்களை ஆழப்படுத்தினாலே பொதுமக்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும், அதை செய்திருக்கலாம். இரண்டாவது முன்னெச்சரிக்கையாக அண்டை மாநிலங்கள் இருக்கிற முதலமைச்சர்களோடு கலந்து பேசி எங்களுக்கு குடிநீருக்கு கொஞ்சம் ஒரு 2 TMC தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டால் அவர்கள் கொடுப்பார்கள். கடந்த காலங்களில் இது நடந்திருக்கிறது. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது கலைஞர்